டி வாசுதேவன் நாயர் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். அவரை பலமுறை நான் சந்தித்திருக்கிறேன், பேசி பழகியிருக்கிறோம். ஆனாலும் மொழி தெரியாததனால் அவருடைய படைப்புகள் எதையும் நான் படித்ததில்லை, மொழிபெயர்ப்புகள் கூட படித்ததில்லை. என்றாலும் கூட அவருக்கு முன்னால் மலையாளத்தில் எனக்கு பல எழுத்தாளர்கள் அறிமுகமாகியிருக்கிறார்கள். அவருடைய படைப்புகளையும் நான் படித்திருக்கிறேன். உதாரணமாக கேசவதேவ், தகழி, உருப், பொட்டைக்காடு போன்றவர்களையெல்லாம் படித்தும் இருக்கிறேன். சமீப காலங்களில் படிப்பதே குறைந்து போயிருப்பதனால் ஒருவேளை நான் எம்டிவியை படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் படிக்காமலேயே ஒரு வயதுக்கு பிறகு சில எழுத்தாளர்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னேனே, அந்த வழியில் வந்து இன்றைய மலையாள இலக்கியத்தின் மாபெரும் பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். வேடிக்கையாக நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஆனாலும் என்னுடைய மலையாள மொழிபெயர்ப்பாளர் காலம் சென்ற சிஏ பாலன் அவர்கள் எம்டிவியை பற்றி என்னிடம் சொல்லுகிற பொழுது அவரைத்தான் மலையாளத்து ஜெயகாந்தன் என்று நான் மதிக்கிறேன் என்று சொன்னார். என் மீது கொண்ட அன்பினாலும் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அப்படி சொன்னதனாலேயே என்னவோ எம்டிவியை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அவர்பால் ஒரு அத்தியந்தமான ஈடுபாடு ஏற்படுவது உண்டு. அவருடைய நூல்கள் தமிழில் நிறைய வெளிவர வேண்டும், அவருடைய படைப்புகள் தமிழ் மக்களுக்கு அறிமுகமாதல் வேண்டும். அப்போது நான் படித்ததை விடவும் அதற்காக மகிழ்ச்சி அடைவேன். அவருக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.